நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருமே நம்பிக்கை சார்ந்து ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்க, ஒரு ஒரு பக்தியின் அடையாளமாக, அல்லது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை எனக்குள் ஏற்படுத்தி கொள்வதற்காக ஒரு பொருள் ஏதாவது வச்சுருப்பாங்க. அந்த பொருளை பெரும்பாலும் கேரி பண்ணுவாங்க, அல்லது பர்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க, அல்லது வீட்டில் எப்போது வச்சுருப்பாங்க, அல்லது தினந்தோறும் காலை எழுந்தவுடன் அது கண்ணாடி முன்னால் இருக்கும், அந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஓகே, உங்கள் கடவுள் நம்பிக்கையினுடைய சின்னமாக நீங்கள் கேரி பண்ணுற அந்த பொருள் என்ன? இப்போ கூட என் பாக்கெட்லேயே இருக்கும், நான் கடவுளோட ஃபோட்டோ அப்படியே வச்சுருப்பேன், ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ அப்படியே வச்சுருப்பேன். காலையில் எழுந்த உடனே பர்ஸில் வச்சுருப்பேன், எடுத்து பாக்கெட்டில் வச்சுருப்பேன். எப்போவுமே என் குருதேவர் கூட இருக்க மாதிரியே ஒரு நம்பிக்கை. ஓகே, வேறு ஆஞ்சநேயர் டாலர் எப்பவுமே போட்டிருப்போம் சார். ஆஞ்சநேயர் டாலர் எப்பவுமே இருக்கும் சார். ஓகே, என்னுடைய உத்ராஜ் எப்பயுமே என் கழுத்தில் இருந்துகிட்டே இருக்கும் சார். உத்ராஜ் நம்பிக்கையா? ஓகே, போட்டிருக்கீங்க. எங்கள் குலதெய்வ விபூதி நான் எப்பயுமே எங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஆமாம் சார், எப்போவுமே அந்த விபூதி மடித்து பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க. ஆ ஓகே, அதை பாக்கெட் போட்டு அதில் வச்சுருப்பீங்க, அதில் ஒரு நம்பிக்கை. ஆ சார், எப்போவுமே நான் ஜபமாலை வந்து என் பாக்கெட்டுக்குள்ளே எப்போவுமே போட்டுட்டு இருப்பேன். அந்த ஜபமாலை பாக்கெட்டில் இருக்கா? இருக்கு சார். எப்போதுமே வச்சுருப்பீங்க? எப்போவுமே இருக்கும். ஓகே, எந்த பொருளை கடவுளின் அவர் எங்கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக வச்சுருக்கீங்க? பாபா படமும் கருமாரி படமும் பாக்கெட்லேயே வச்சு பாக்கெட்லேயே வச்சுருப்பீங்க. ஆ, ரொம்ப பிடிச்ச கடவுள் பெருமாள். ஸோ பெருமாள் ஃபோட்டோ ஃபோட்டோ பர்ஸ்லேயே இருக்கும், என்னோட ஆஃபீஸ் டெஸ்க்லேயும் இருக்கும் நிறைய. ஓகே, தலையில் போடுற தொப்பி வந்து எப்போவுமே கையிலே இருக்கும். ஓ, அந்த எப்போவுமே கையில் வச்சு தொப்பி கையில் இருக்கும், எப்போவுமே கையில். ஓகே ஓகே, எப்போவுமே என்னை வழிநடத்தக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமன் சார் எப்போவுமே என் கூடவே இருப்பிச்சிருக்கோம் சார். ஓகே ஓகே, பெண்கள் என்ன வச்சுருக்கிறீங்க எப்போதுமே? நான் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அந்த தொப்புல ஒரு ரூபாய் காயின் வைப்பாங்க இல்லைங்களா, அதை அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓ, அது சாமிகிட்டேருந்து அதை வந்து போட மாட்டேன், அதை அப்படியே தான் போடணும்னு சொல்லுவாங்க குளத்தில். நான் அந்த காயின் எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாவது காயின் வச்சு போடுவேன், அந்த காயின் எப்பயுமே பெர்மனெண்ட்டாக வீட்டில் இருக்கும். ஓகே, வேறு என்ன பொருளை எப்போதும் உங்களோட வைத்திருக்கிறீர்கள்? சார், என்கிட்ட எப்பவுமே வந்து சாய்பாபா ஸ்டில் இருக்கும், அண்ட் தென் வந்து சாய்பாபா விபூதி, அப்புறம் பென் சாய்பாபா. அது எக்ஸாம் டைமில் சாய்பாபா பென் மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவேனே, எப்பவுமே பாபா அது என் கூடயே இருக்கும். ஓகே, எங்களுடைய குலதெய்வம் பிடாரி விளக்காத்தம்மன், வருஷம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் கட்டிடுவேன். நாங்கள் இருக்கிற வில்லிவாக்கம் எங்கள் சொந்த ஊர், அங்கே பாலியம்மன் கோவிலேருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அதையும் வாசலில் கட்டுறேன். எவ்ரி இயர் அதை கரெக்டாக பண்ணிவிடுவேன். ஓகே, நான் எப்போதுமே நீங்கள் கேரி பண்ணுற ஒரு பொருள் கேட்குறேன், எப்போதும் கையோடு வைத்திருக்கிற பொருள். எங்கள் கோவிலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் விபூதி வச்சுப்போம், அதே மாதிரி எங்கள் கோவில் அபிஷேகம் பண்ணுற சந்தனம் வச்சுருப்போம். இதே மாதிரி டப்பா இப்போ எடுத்துகிட்டு வரல, பட் அது எப்போவுமே இருக்கும் சந்தனம். சந்தனம் சந்தனம் வச்சு. நீங்கம்மா? எப்பவும் என்னோட பேக்ல ஒரு பைபிள் வர்ஸ் இருக்கும், கந்த சஷ்டி கவசம் புக்கு, ப்ளஸ் நவதானியத்தில் பண்ண பிள்ளையார் ஒன்று இருக்கு, ஒரு 10 இயர்ஸாக வச்சிருக்கேன். அதில் ஆஃபீஸ் ட்ராக்கி ப்ளஸ் வீட்டோட பீரோ கி ரெண்டுத்தையும் அதை வச்சுட்டு. ஓகே, என்னுடைய ஹேண்ட்பேக்ல திருநீரும் குங்குமமும் எப்பயும் இருக்கும் சார். எந்த கோயிலோடது அது? எங்கள் கோயில் ஐயனார் கோயிலோட. ஐயனார் கோயிலோட. என்னோட பர்ஸ்லேயும் எப்பயுமே குலதெய்வம் பச்சையம்மன் கோயில் எங்களுது, அது இது எப்போ போயிட்டு வந்தாலும் பழைய குங்குமமாக கூட இருக்கும், அது யூஸ் பண்ணுறனோ இல்லையோ அதை பர்ஸில் அப்படியே மடித்து வச்சுருப்பேன். எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனோம், திடீர்னு யாராவது குங்குமம் வைக்கலனா கூட கீதா பரிசா தர அதில் குங்குமம் இருக்கும். அந்த சமயபுரம் கோயில் குங்குமம் இருக்கும், அல்மேல் மங்காபுரம் கோயில் குங்குமம் இருக்கும், பச்சையம்மன் கோயில் குங்குமம்.